Hi friends, welcome to Anne's Cookhouse. To watch this video in Malayalam, click on the link which is given in the description box. நான் இன்னைக்கு பண்ண போறது முருங்கக்காய் மீன் குழம்பு. இது சாப்பாட்டு கூடல ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே வீடியோக்கு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம வீடியோ பார்த்தறலாம். இதுக்காக நான் அரை கிலோ மீன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதில நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிரலாம். mix பண்ணிரலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம நமக்கு தேவையான 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் குருமுளகு தூள் கொஞ்சம் வெந்தயம் 10 12 வெங்காயம் சின்னது இதெல்லாம் ஒரு pan இல்ல dry roast தான் நம்ம பண்ணனும். கொஞ்சம் வெந்தயம் போட்றலாம் ಜಾಸ್ತಿ போட கூடாது. இது கூட குருமுளகு சேர்த்துறலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் அப்புறம் இது கூட 1/2 கப் துருவன தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். கருகாம பாத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். பொன்னிறம் ஆகற வரையிலும் நம்ம இப்படியே வறுத்தறலாம். கை விடாம கலந்துக்கணும். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி தூள் சேர்த்துறலாம். கூடவே மிளகாய் தூள் இப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு இதோட பச்சை வாசம் போகுற வரையிலும் நல்லா வதக்கிக்கலாம். இது இப்போ நம்ம சூடு ஆறனது நம்ம இது அப்படியே இருக்கட்டும் அரைச்சிரலாம். அதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் நீளமா நறுக்கனது கொடம்புளி முருங்கக்காய் இஞ்சி தட்டனது இதுதான் நமக்கு தேவை. ஒரு இந்த மாதிரி சட்டியில முருங்கக்காவை போட்டுறலாம். இஞ்சி தட்டனது சேர்த்துறலாம். நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய் தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம். இந்த மாதிரி கொதிச்சு வெந்து வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கொடம்புளி சேர்த்துறலாம். இது கூடவே மீனும் போட்டுறலாம். அரைச்சு வச்ச தேங்காவையும் நம்ம சேர்த்துறலாம். தேங்காய் மல்லி மிளகாய் அதையும் சேர்த்துறலாம். நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்ச உடனே ஒரு தக்காளியும் சேர்த்துறலாம். இந்த டைம்ல உப்பு எல்லாம் பாத்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துருவோம். குழம்பு நல்லா கட்டியாகி வந்துருச்சு.
இப்போ நம்மளது சுவையான முருங்கைக்காய் மீன் குழம்பு ரெடி ஆயிருக்கு. எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவுடன் வரும் வரை எல்லாருக்கும் பை.